இப்போ போன கிளாஸில் வந்து சாணக்கியன் வந்து சந்திரகுப்தனை மீட் பண்ண வரார் வந்துட்டு அங்கே அவர் உடனே ஆசனா உத்தாய ஆரிய சந்திரகுப்தஹா பிரணமதி நமஸ்காரம் பண்ணுறான் இத்தி பாதையோ பத்ததி அதுக்கப்புறம் சாணக்கியன் வந்து பானோ கிரஹித்வா உத்திஷ்ட உத்திஷ்ட வச்ச எழுந்துக்கோ அப்படின்னு சொல்கிறார் அதுக்கப்புறம் படிங்க शीला अंतश्कलित सुर नदी शिखर आसार शीतल तीरांत तीरांतत तीरांतत अनेक राग स्फुरित मणि रुचिह तीरांतत न न एक राग mm. न एक राग तीरांतत न एक राग एक <laughs> राग एक राग एक राग स्पूरित मणि रुच है uh. दक्षिण से अर्णवस्थ्य uh. आगत आगत uh. प्रणत प्रणत नृपत uh. शेव क्रियता uh. चूड़ा रत्ना रु गर्भ गर्भा तव गर्भा तव चरण युगस्य अंगुली रंध्रम சரி ஸோ வந்து இந்த ஸ்லோகத்தில் வந்து என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா சாணக்கியன் வந்து ஒரு ஒரு ஆசீர்வாத ரூபமாக சந்திரகுப்தனுக்கு இந்த ஸ்லோகத்தை சொல்கிறார் அதாவது பல பிரதேசத்துலேருந்தும் பாரத தேசம் பூரா நார்த்தாக இருக்கட்டும் சவுத்தாக இருக்கட்டும் எல்லா சைட்லேருந்து இருக்கிற ராஜாக்களும் உன்னுடைய அடியில் வந்து விழட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசீர்வச்சனம் மாதிரி சாணக்கியன் வந்து சந்திரகுப்தனை பார்த்து சொல்றாரு ஸோ ஆ சைலேந்திராத்து ஷிலாந்த ஸ்கலித சுரநதி ஷீகர ஆசார சீதாத் இது வந்து ஷிலாந்த ஸ்கலித சுரநதி ஷீகர ஆசார சீதாத்து சைலேந்திராத்து அந்த சைலேந்திரத்துக்கு இந்த ஷிலாந்தத்துலேருந்து அப்ஜெக்டிவ் ஷிலாந்த ஸ்கலித ஷீலனாலே கல்லு உங்களுக்கு அந்த கல்லுனுடைய அந்த அப்படின்னா அர்த்தம் மத்தியே ஸ்கலிதாகா அப்படின்னா விழுந்த யா அந்த சுரநதி சுரநதியான கங்கா அவளுடைய சீக்கரானாம் சீக்கரம்னா ஜல ஜல துளிகள் அதனுடைய ஆசாரம் ஆசாரம்னா பொழிவு வர்ஷனம் அதனால் சீதாத்து ரொம்ப குளுமையாக்கப்பட்ட சைலேந்திராத்து புரியுதா உங்களுக்கு அந்த சைலேந்திராத்துங்கிறது ஹிமாலயாத்து அந்த ஹிமாலயம்ங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னா கற்கள் கற்களுக்கு அங்க நிறைய கற்கள் இருக்கு கற்கள் ஆர் ராக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க அவைகளுக்கு நடுவுல அந்த சுரநதியான கங்காவினுடைய ஜல துளிகள் அதனுடைய பொழிவு அந்த ஸோ ஜலமே எப்பவுமே வந்து கொஞ்சம் சில்லுன்னு தான் இருக்கும் அந்த ஜலங்கள் வந்து பாறை மேல விழுந்து அந்த பாறை நிறைய பாறை இருக்கு அந்த பாறைக்கு ஒக்குள்ள அந்த ஜலத்தினுடைய துளிகள் அந்த கங்க நதியினுடைய ஜலத்தினுடைய கணங்கள் அதனுடைய வர்ஷனம் அதுலேருந்து அப்படியே பொழியறதுனால அந் அதனால ரொம்ப சீத்தலமாக்கப்பட்ட அந்த மலை புரியுறதா அந்த ஹிமாலயம் அந்த அந்த ஹிமாலயம்ங்கிறது எப்படி இருக்குன்னா இந்த சுரநதியினால் சீத்தலா சீத்தலமாக்கப்பட்ட சைலேந்திராது ஆ சைலேந்திராதுங்கிற இடத்துல ஆங்கிறது மரியாதைத்துக்கு மரியாதைக்கு சொல்கிறது அங்கேந்து அப்படி அங்கேருந்தும் அந்த அதாவது நார்த் சைட் ஆஃப் இந்தியா நார்தர்ன் சைடு அங்கேருந்தும் அதுக்கப்புறம் வேலை மேலே என்ன சொல்கிறார் நைகராக ஸ்புரித்த மணி ருச்சகா ந ஏகா நைகா அந்த ந ஏகா அப்படின்னால ஒன்று இல்லைன்னு அர்த்தம் ஒன்று இல்லைன்னா என்ன நிறையன்னு அர்த்தம் பகுன்னு அர்த்தம் இல்லையா ஸோ நிறைய ராகைஹி ராகம்னா வர்ணங்கள் கலர் அதனால் ஸ்புரிதாக ரொம்ப பிரகாசமாக உள்ள மணிருச்சையகா ரத்னங்களுடைய ஒரு பாசம் ஒரு ஷைனிங் அதனால் அது எங்கே இருக்கோ எதில் இருக்குது அப்படின்னா தட்சிணசிய அர்ணவசிய தட்சிணசாகரம் தக் தட்சிணசாகரத்தில் பலவிதமான அது வந்து ஒரு பல பலவிதமான ரத்தனங்களுக்கும் முத்துக்களுக்கும் இதுக்கும் அது வந்து இருப்பிடமாக இருக்கான் தக்ஷிணசாகரம் அதை தான் வந்து தாமரபரணி சமேதசிய முக்தாசாரம் மகோததேகே தேனிபத்திய ததுகு தஸ்மை யஷஹ ஸ்வம் இவ சஞ்சிதம் அப்படின்னு ரகுவம்சத்தில் ஒரு கொட்டேஷன் இருக்கு அந்த தாமரபண்ணு பரணி போய் சேர்ற அந்த மகோததி இருக்கு பாரு அதுல அந்த முக்தாகாரங்கள்னு வருது அதுக்கப்புறம் நீங்க பார்த்தேன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா முத்துக்கள் ரத்தனங்களுக்கெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் வந்து ஸ்ரீலங்கா சைடு கூட ஸோ அதனாலேயே ந ஏகராக ஸ்புரித்த மணி ருச்சையாக ஒரே ஒரு மணி கற்களினுடைய அந்த வர்ணத்தினால் பிரகாசம் ஒரு மணி இல்லை நிறைய மணியினுடைய அந்த கலர்னோட அதனால் பிரகாசப்படுத்தப்பட்ட இருக்கிற அந்த தட்சிணசிய அருணவசிய அந்த தட்சிண சாகரத்தினுடைய தீராம் தாத்து அதனுடைய கூலாத்து அது கிட்டேந்தும் அதாவது அகத்தியா அகத்திய திருப்பி திருப்பி வந்து அதாவது நார்த்தில் இருக்கிற ராஜாக்களும் வரா சவுத்தில் இருக்கிற ராஜாக்களும் வரா அந்த நார்த்தில் இருக்கிற அந்த சைலேந்திராத்துக்கு அப்ஜெக்டிவ் உங்களுக்கு வந்து ஷிலாந்தஸ்கலித சுரநதி சீக்கர ஆசார சீதாத்து சைலேந்திராத்து அதே மாதிரி தக்ஷிணசிய அர்ணவசிய அந்த மணி ருச்சகா அந்த தக்ஷிண அர்ணவத்தினுடைய அந்த மணியினுடைய அந்த பாசம் அந்த ஷைனிங் அது எப்படி அப்படின்னா அந்த அந்த தக்ஷிண அர் அர்ணவசிய தீராந்தாத்து அந்த தக்ஷிண சதன் ஓஷன் இருக்குவர் அதனுடைய தீராந்தாத்து கூலத்திலேருந்தும் ஆகத்திய ஆகத்திய நிற்பதிகள் நிறைய பேர் வந்துட்டுருக்கா புரியுறதா அந்த தக்ஷிண அர்ணவசிய தீராந்தாத்துக்கு அப்ஜெக்டிவ் தான் உங்களுக்கு வந்து ந ஏகராக புரித மணி ருச்சக தட்சிணசிய அர்ணவசிய ஒரு மணி இல்லை நிறைய மணிகளினுடைய அந்த 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 வர்ண வர்ணங்களினால் பல தோணப்பட்ட தோன்றப்பட்ட அந்த தட்சிண சீராந்தாத்து கூலாத்து ஆகத்திய ஆத் ஆகத்திய அப்படின்னா புனக புனக ஆகத்தியன்னு அர்த்தம் திரும்பி திரும்பி வந்து பீதி பிரணத்த நிருபதை பீத்தினா பயம் அந்த பயத்தினால் பிரணதானி நிருபதானி புரியதா பயத்தினால் இவன் காலடியில் விழுந்த ராஜாக்களின் நூறு பேர்கள் அப்படின்னா என்ன நடத்தோம்னா ராஜமண்டலம் நடத்தோம் எல்லா எல்லாரும் எல்லா ராஜாக்களும் நூற்றுக்கணக்கான மன்னர்கள் ராஜாக்கள் பீதி பிரணத்த நிருப நிருபசதைஹி பயத்தினால் இவன் காலடியில் விழுந்த அந்த ராஜாக்களின் கூட்டங்களினால் தவ உன்னுடைய சரணயுகல உன்னுடைய அந்த 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 சரணயுகஸிய உன்னுடைய பாத துவயம் அது ரெண்டுத்தினுடைய அங்குலி ரந்திரபாக அங்குலினா விரல் அங்குலினாம் ரந்திரபாக ரந்திரம்னா ஓட்ட அதனுடைய அதாவது அந்த அங்குலிக்குள்ள ஒரு கேப் இருக்கும் இல்லையா அந்த சித்ர பிரதேசாக அவைகள் எல்லாமே சஸ்வதேவ அப்படின்னா எப்பொழுதும் எல்லா பொழுதும் சூடாரத்ன சூடா ரத்ன அம்சு கர்ப்பாக சூடா அப்படின்னா அந்த மக்குடத்தில் இருக்கிற ரத்தனங்கள் மக்குட்ட மணி அந்த மணிகள் மணிகளினுடைய அம்சவாக கிரணங்கள் உங்களோட என்ன கர்ப்பே அதனுடைய மத்தியில் அந்த ஒன்று உன்னுடைய அந்த கால்களினுடைய அந்த விரல்களினுடைய கேப் இருக்கு பாருங்கோ அதில் இந்த ராஜாக்கள் பயத்தினால் உன் காலடியில் வந்து விழுந்த அந்த ராஜ மண்டலங்கள் அந்த ராஜாக்களின் கூட்டங்கள் அவர்களுடைய தலையில் அணிந்து கொண்டிருக்கின்ற அந்த க்ரௌனு அந்த கிரீடம் அந்த கிரீடத்தில் பதிக்கப்பட்ட ரத்தனங்களினுடைய ஒரு கிரணங்கள் அவைகள் உன் உன்னுடைய அந்த ரந்திரபாகம் அந்த ஒவ்வொரு கேப்லயும் அது வந்து பிரகாசிச்சுட்டு அப்படின்னு கிரியந்தாம் அந்த மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ற புரியுறதா கிளியரா இருக்கா உம் ஆக மொத்தம் நாட்டினுடைய எல்லா பிரதேசத்திலேருந்தும் வந்து ராஜாக்கள் உனக்கு உனக்கு அடிபணிஞ்சு இருக்கணும் உன்னை வந்து வணங்க வேணும்னா அவர் என்னவா ஆசீர்வாதம் பண்ணுறார் நீ ஏகாதி ஏக சக்கராதிபதியாக ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சாணக்கியனானவர் அவருக்கு சொல்றார் புரியுறதா இங்கே வந்து சந்திரகுப்தனுடைய அந்த ரெண்டு கால்களும் நல்லா பாசிச்சுன் இருக்கு நல்லா பல பலன்னு இருக்கு ஏன் அப்படின்னா அந்த ராஜாக்களின் தலைகளில் அணியப்பட்ட அந்த ரத்தனம் பதி பதித்த கிரீடத்திலிருந்து வந்த அந்த கிரணங்களினால் இவனுடைய கால்கள் ரெண்டும் பிரகாசித்து கொண்டு இருக்கின்றன அப்படின்னு அந்த போது அந்த ரத்தனங்களில் ரத்தனங்களால் கிரீடம்ங்கிறது ஒரு குணம் இவன் கால்கள் அதனால் பரிமளித்து கொண்டிருக்கின்றனங்கிறது இன்னொரு குணம் சோ குணேன குணத்தை பத்தி சொல்றதுங்கிறது உனக்கு உல்லாச அலங்காரம் புரியுதா ஆ கிளியரா இருக்கா ஏகசிய குணதோஷாபியாம் உல்லாசக அந்நிய தௌ எதி குணம் தோஷம் அதாவது குணேன குணம் சொல்றது தோஷேன தோஷம் சொல்றது குணேன தோஷம் சொல்றது தோஷேன குணம் இந்த மாதிரி நாலு டைப் இருக்கிறது தான் உங்களுக்கு உல்லாச அலங்காரம் இந்த இடத்துல த ஃபஸ்ட் டைப்பு குணேன குணம் சரியா அதாவது அபிமாம் 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 பாவையே சாத்வி ஸ்நாத்வா இது இச்சத்தி ஜான்னவி ஜானவியான கங்கா அருகால அவ என்ன வந்து நினைச்சுக்கிறா என்ன ஆசைப்படுறா அப்படின்னா இந்த சாத்வி இந்த பதிவிரதையானவள் என் என்கிட்ட ஸ்நானத்தை பண்ணிட்டு என்னையும் பவித்திரமா ஆக்கட்டும் அப்படின்னு கங்கா நினைக்கிறாளாம் புரியுது ம் இங்க குணேன குணம் ராஜா ம் ஆரிய பிரசாதাৎ அனுபயதேவ சர்வமனுபரிஷது ஆரிய ஆ சொன்னதே இந்த மாதிரி இந்த மாதிரி உனக்காகட்டோம் இந்த மாதிரி பல தேசத்திலிருந்து பல பாகத்திலிருந்து உன்னை வந்து நமஸ்காரம் பண்ணட்டோம் அப்படின்னு அப்படின ஆசிர்வாதம் பண்றார் சாணக்கியன் அதுக்கு வந்து அவன் பதில் சொல்றான் ஆரிய பிரசாதাৎ அனுபயதேவ சர்வம் உங்களுடைய ஒரு ஆசிர்வாதத்தினால தான் எல்லாமே வந்து இந்த மாதிரி நடந்து இருக்கிறது அப்படின்னு சொல்கிறான் ஸோ அனுபூயத்தை சர்வம் உபவிஷத்து உட்காந்துக்கோங்கோ ரெண்டு பேரும் உட்காந்துக்கிறா மேலே உலக்கியாட்டாக நான் அழைத்து வரப்பட்டேன் எதற்காக என்ன கூப்பிட்ட அப்படிங்கிற மாதிரி எதுக்கு என்ன கூப்பிட்ட அப்படின்னு கேட்கிறாரு

ந நிஷ்பிரயோஜனம் அதிகாரவந்த பிரபு பிரபுபி ஆகூயந்தே அதிகாரவந்த பிரபுபி நிஷ்பிரயோஜனம் ந ஆகூயந்தே புரியுறதா அதிகாரத்தில் இருக்கிற ராஜாக்களினால் பிரயோஜனம் இல்லாமல் ஒருத்தர அழைச்சுண்டு வரமாட்டாவா ஏதோ ஒரு தான் நீ என்னை கூப்பிட்டுருக்க ரொம்ப வந்து ஆரியசிய தர்ஷனேன ஆத்மானம் அனுகிரகித்தும்னா நல்லா இருக்குது கேட்கறதுக்கு பட் அலம் அலம் அணையன பிரஷ்ரையன போகிறோம் அதெல்லாம் போகிறோம் விஷயம் என்னங்கிறத சொல்லு ஏன்னா சாதாரணமாக லோகத்துல அதிகாரத்தில் இருக்கவா பதவியில் இருக்கிற ஒரு ராஜாவோ ஒரு தலைவனோ யாராவது ஒருத்தரை கூப்பிட்டு அமிச்சானா அதில் விஷயம் இல்லாமல் இருக்காது சும்மா வந்து சாட் பண்ணுறதுக்கு யாரையும் கூப்பிட மாட்டோம் இல்லையா அதை அதைதான் சொல்றேன் புரியுறதா நிஷ்பிரயோஜனம் அதிகார வந்தா பிரபுபிஹி ஆஹூஎன் தேர்சி மேலே ராஜா ஆர்யா

உபாலப்தம் லப்தும் தர்ஹி வயம் ஆகூதாஹா என்ன வந்து ஒரு ஒரு இன்சல்ட்டு கோசரம் தான் கூப்பிட்டமிச்சியா அப்படின்னு கேட்கிறார் சிரிச்சிண்டே உபாலப்தும் தர்ஹி வயம் ஆகூதாஹா இஆர்சி இதுலசி ஆமாம் ஆமா இது இதுல நிறைய இஆர்சி தான் நான் மார்க்கே பண்ணி வச்சிருக்கேன் ஸ்மிதம் இத்தி அவர் வந்து ஒரு மாதிரி ஸ்மிதம்ங்கிறது ஒரு மாதிரி சிரிச்சுட்டும் பாரு இவன் வந்து நம்மளை இந்த மாதிரி கே கேட்குறான் நம்ம கவு கௌமுதி மகோத்சவத்தை நிறுத்திட்டோம் அதனுடைய பலன் எதாவது இருக்கா அதை நீங்கள் ஏதாவது பார்த்தேளா அந்த அதை நிறுத்துறதில் ஏதாவது பலன் இருக்கான்னு அவன் கேட்குறான் அப்படிங்கிறத ஒரு மாதிரி சிரிப்பாக கேட்டுட்டு சிரிச்சுட்டு சொல்கிறதுனால இங்கே வந்து தோஷ பிரக்யாபனம் அபவாதக விமர்சந்தியினுடைய ஃபஸ்ட் டைப்பு அபவாதம் என்ன சாணக்கியன ஸ்வ உபலம்பசிய தோஷசிய பிரக்யாபனாத் சாணக்கியனானவர் தன்னுடைய உபாலம்பனம் அப்படின்னாலே டாண்டிங்னு அர்த்தம் அந்த தோஷத்தை இங்க சொல்றதுனால இங்க வந்து சந்தியினுடைய அபவாதம்ங்கிற ஒரு டைப்பு சரியா மேலே ராஜா சாந்தம் பாபம் சாந்தம் பாபம் பாபம் சாந்தம் சாந்தம் பாபம்னு காதை முடிக்கிறான் அதாவது யூஜோ நான் அந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் உங்களை கூப்பிடல உங்களை வந்து விஜ்ஞாபயுத்தம் உங்களை வந்து ரெக்வஸ்ட் பண்ணுறேன் உங்களைங் யூ என்ன விஷயம் அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கணுங்கிற அதாவது ந ஆக்ஞாபயுத்தம் விஜ்ஞாபயுத்தம் நான் வந்து ஆக்யா கொடுக்குறதுக்கு உங்களை வந்து கூப்பிடலை விஜாபனம் பண்ணுறதுக்காக கூப்பிட்டேன் மேலேயா தரிஞ்சாபனியாம் அவசியம் ஸ்வைரருச்சையா ஸோ ஏவம் நீ வந்து ஆக்ஞியாபயுத்தம்னு சொல்லலை சொல்லியிருந்தா வேற ஏதாவது நடந்திருக்கும் ஜானக்கியன் மூலமா விக்னாபயுத்தம்னு சொல்லியிருக்க அதனாலேயே என்ன அப்படின்னா நீ வந்து ஸ்வைரருச்சயா ந நிரோத்தவியாக ஸ்வைரருச்சயா அப்படின்னாலே ஸ்வதந்திரமாக சஞ்சாரம் பண்ணுறவா குரவஹ அவளை வந்து நீ கட்டுப்படுத்த அவளை வந்து எப்படி ஒரு பிரித்தியர்களை கட்டுப்படுத்தி வச்சுப்பாளோ அந்த மாதிரி அந்த குருக்களை நீ கட்டுப்படுத்தக்கூடாது விஜ்ஞாபனியானாம் அவசியம் அப்படின்னா விஜாபனியானாம்னா யார் எவர் ஒருவர் விஜ்ஞாபனம் பண்ணுறத்துக்கு உகுந்தவரோ யார்கிட்ட வந்து நம்ம போய் ரிக்வெஸ்ட் பண்ணுவோம் யார்கிட்ட நம்ம கீழே இருக்கோமோ அவ தான் ரெக்வஸ்ட் பண்ணுவோம் மேல இருக்கவா வாக்கிட்ட நம்பர் அதாவது கீழே மேலங்கிறது ஏஜ்லயும் இருக்கலாம் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ்லயும் இருக்கலாம் நம்மளோட ஒரு குரு கிட்ட போய் நம்ம ஒன்று கேட்கும்போது ஆக்ஞாபனம் இல்லை அது விஜ்ஞாபனம் சோ இங்க விஜ்ஞாபனியா நாம் அப்படின்னா குருனாம்னு அர்த்தம் யா யார்கிட்ட அந்த விஜ்ஞாபனம்ங்கறது செய்ய வேண்டுமோ அப்படிப்பட்ட குருகள் குருக்கள் கிட்ட அந்த குருகளிடம் அவசியம் நிச்சயமாக சிஷியனை சிஷ்யனால் ந நிரோத்தவியா அப்படின்னா அந்த குருக்களினுடைய அந்த ஸ்வேச்சா சஞ்சாரம் சுதந்திரமா அவ ஒரு டிசிஷன் எடுத்தானா அதில் ஏதோ ஒரு கரெக்ட் இருக்கும் அப்படிங்கிறத அந்த சிஷ்யன் வந்து தெரிஞ்சுக்கணும் அதனால அந்த சிஷியன் வந்து அந்த குரு கிட்ட அந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்கக்கூடாதுன்னு அர்த்தம் புரியிறதா அதாவது குருக்கள் யார் வந்து மரியாதை மரியாதைக்குரியவர்களோ அவரை வந்து நீங்கள் வந்து சுட் பி ஃபாலோடு சுட் நாட் பி கொஸ்டின்னு அர்த்தம் புரியுறதா இயர்சி விஜாபனியா நாம் அவசியம் சிஷ்யேன ஸ்வைர ரூச்சையாக ந நிரோத்தவியாக இருக்கா ம் ராஜா ராஜா ஏவமே தது கஸ் சந்தேகா ம் न प्रश्नावकाशः க சந்தேக எனக்கு வந்து சந்தேகம் எதுவும் இல்லை இருந்தாலும் கதாச்சி ஆரிய நிஷ்பிரயோஜனா பிரவருத்தி இது அஸ்தி எனக்கு பிரஷ்னாவகாசங்கிறது எங்க அப்படின்னா உங்களால் எந்த ஒரு காரியமும் ஒரு பிரயோஜனம் இல்லாமல் நீங்கள் ஒரு காரியத்தில் இறங்கவே மாட்டீங்கோ ஏதோ கா சாணக்கியன் ஏதோ ஒரு 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 கண் பார்வை இப்படி பார்த்தாலும் அந்த பார்வைக்கு பல அர்த்தங்கள் இருக்கும் ஸோ அந்த மாதிரி பிரயோஜனம் இல்லாமல் உங் நீங்க ஆச்சாரியரான நீங்கள் உங்களுக்கு நிஷ்பிரயோஜன பிரவர்த்திங்கிறதே கிடையாது அதனால எனக்கு வந்து பிரஷ்னாவகாசாங்கிறது எனக்கு வந்து அந்த மாதிரி எனக்கு அந்த அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்குறதுக்கு எனக்கு இது வரைக்கும் அவசரம்னா சான்ஸ் ஒரு இடமே அமைஞ்சது இல்லை பட் இப்ப கேக்குற மாதிரி இருக்குங்கிறதுனால கேட்குறேங்கிறான் புரியுறதா மேலே ஆ 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 ஸோ வந்து இதுக்கு முன்னாடியும் ஈஆர்சி கிந்து கிம்து நான் கதாச்சித் அதுவும் ஈஆர்சி ரிஷலை சமயக் கிரகீதமான சி நன்னாக புரிஞ்சுட்டு இருக்கப்பா என்ன ந பிரயோஜன மந்தரா ஸ்வப்னே அப்படி ஜேஷ்டத்தை தி நான் வந்து சொப்னத்தில் கூட பிரயோஜனம் இல்லாமல் என்னுடைய விவகாரங்கள் இருக்காது நான் ஏதாவது சொப்னத்தில் கூட ஏதாவது அதாவது என்னென்னா ஸ்வப்னாவஸ்தையிலேயே நான் பிரயோஜனம் இல்லாமல் பிரவர்த்தி இல்லைனா ஜாகிரத அவஸ்தையில் நான் எப்படி இருப்பேன் ஐ வில் பி ஈவன் மோர் அலர்ட் ஆமா இங்க வந்து சொப்னாவஸ்தையிலே நான் வந்து எங்க வந்து என்னோட இந்திரியங்கள் வந்து வியாபாரத்தை வியாபாரம் இல்லாம இருந்துட்டு வெறும் என்னோட மனசு மாத்திரம் வியாபாரத்தோடு இருக்கிற அந்த ஸ்வப்னாவஸ்தையிலேயே நான் பிரயோஜனம் வினா நான் காரியம் பண்ண மாட்டேன் அப்படின்னா இப்போ என்னோட ஜாகிரத ஐ ஐல் பி மோர் அலர்ட் மோர் ஆக்டிவ் ஆல் மை சென்ஸ் ஆர்கன்ஸ் வில் பி மோர் ஆக்டிவ் அதனால இப்போ கேட்கவே வேண்டாம் அப்படிங்கிற புரியுறதா அதை நீ நன்னா தெரிஞ்சுட்டு இருக்கப்பா அப்படிங்கிறார் பிரிஷல சமயக் கிரகிதவானசி ந பிரயோஜனவந்தரா வந்தரா சாணக்கிய ஸ்வப்னே அபி சேஷ்டதே இது நல்லா இருக்குல்ல அந்த விஷலை சமயக் கிருஹீத்தவா அசி வாண்டாம் நிலேருந்து போட்டுக்கோங்கோ இஆர்சி ந பிரயோஜன மந்தரா சாணக்கிய ஸ்வப்னே அப்பி இது இது வந்து ராக்ஷசன் சொல்கிறான் அப்படின்னு எழுதுவீங்கோ எல்லாரும் சாணக்கியரே சொல்கிறாரு இதை இல்லையா சாணக்கியா சே சாணக்கிய ஸ்வப்னே அப்பி சேஷ்டத்தை அப்படின்னு பார்த்தோடனே ஓகே ஜானகியனை பற்றி யாரோ சொல்கிறா போல இருக்குது அப்படின்னு நெனைஞ்சுப்போம் கடைசியில் இது ஜானகியனே சொல்லியிருக்கார் நல்லா மாட்டிப்போம்

அதனாலேயே தான் நீங்க வந்து பிரயோஜனம் இல்லாம ஒன்றும் பண்ண மாட்டிங்கிற விஷயம் எனக்கு தெரியும் அதனாலேயே தான் சுஷ்ரூஷா அப்படிங்கிறது ஐம் வெரி ஈகர் டு லிசன் அது வந்து என்னை வந்து முகரயதி அப்படின்னா ப்ரோக்ஸ் மீ டு டாக் ஸ்பீக் அது வந்து அதனால என்னை வந்து இந்த கேள்வியை கேட்கும்படி என்னை தூண்டுறது புரியுறதா மேலே சு சுஷ்ரூஷா சுஷ்ருஷா மாம் முகரயதி இஆர்சி மேல அர்த்த <laughs> <laughs> <laughs>

அர்த்தசாஸ்திரா காராக அர்த்தசாஸ்திரத்தில் வந்து அதை செஞ்சவா த்ரிவிதாம் அஸ்த் அர்த்தசாஸ்திரத்தில் மூன்று விதமான சித்தியும் உபவர்ணயத்தி மூன்று விதமான விஷயத்தை சொல்கிறாள் என்ன அப்படின்னா சித்திம்னா ஒரு சபலதாம் அதை வர்ணிக்கிறா என்ன அப்படின்னா ஒன்று ராஜாயத்தாம் ஒன்று ஒன்று சச்சிவாயத்தாம் ஒன்றுன்னு உபயாயத்தாம் ராஜாயத்தாம் அப்படிங்கிறது ராஜ ராஜனு ராஜா சம்பந்தமான விஷயம் அதாவது ராஜா அவன் அவன் தீர்மானிக்க வேண்டிய விஷயங்கள் சச்சிவாயத்தம்ங்கிறது மந்திரிகள் தீர்மானிக்க வேண்டிய விஷயங்கள் உபயாயத்தம்ங்கிறது ராஜா சச்சிவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தீர்மானிக்க வேண்டியது தத சச்சிவாயத்த சித்தேகே தவக்கிம் பிரயோஜனான்வேஷனேன இது வந்து மந்திரிகள் சம்பந்தப்பட்ட விஷயம் இதனுடைய பிரயோஜனத்தை பத்தி நீயே ஆலோசிக்கிற புரியுறதா இதை பற்றி நீயே யோசிக்கிற அப்படிங்கிற புரியுதா ஏதோ வயமேவா அத்தனை நியுக்தாக வச்சியாமக இது வந்து எங்களுடைய வேலை அதை நாங்களே பண்ணுறோம் அப்படின்னா புரியுறதா வயமேவ்சியாமக நாங்களே வந்து இதை தெரிஞ்சுக்கிறோம் பண்ணுறோம் இது எங்களுடைய நான் எங்களுக்கு அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட ஒரு ஒர்க்கு அது வீ வில் இன்வால்வ் நாங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் நீ வந்து கிம் பிரயோஜன அன்வேஷனேனு தவ உனக்கு என்ன இதனால் இதனுடைய பிரயோ பிரயோஜனத்தை குறித்து நீயே ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கேங்கிறோம் புரியுறதா அவங்களுக்கு சச்சிவாயத்த சித்தேகே தவ கிம் பிரயோஜன அன்வேஷனேன இஆர்சி வயமேவ வயமேவ அத்த நியுக்தாக வேட்சியாமக இஆர்சி மேலே படி ராஜா ச முகம் பராவர்த்தனும்

அதாவது ஐஷி அப்படின்னா ஈஷ சம்பந்தகா சிவன் அவருடைய தனு அந்த சரீரமானது எது போல இருக்கு அப்படின்னா சரத் சரத்காலம் போல இருக்கிற அவருடைய சரீரமானது அறது கிளேசம் அறது உங்களுக்கு இருக்கின்ற இந்த கிளேசத்தை போக்க போக்கட்டும் அப்படின்னு சொல்றார் இங்க வந்து இந்த இந்த வார்த்தைகள் எல்லாம் ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து சிவன் பட்சத்துல சொல்றேன் செகண்டு வந்து நான் வந்து சரத்கால பட்சத்துல சொல்றேன் சரியா காச அபிபவதா பஸ்மனா ஆகாஷம் சுக்லயந்தி அதாவது காஷ்ப காஷ காஷபுஷ்பங்கள் அந்த காஷபுஷ்பத்தினுடைய காந்தி அந்த ஒளியை திரஸ்காரம் செய்கின்ற அந்த பஸ்மத்தினால் ஆகாயமானது வெள்ளையாக்கப்பட்டது புரியுறதா ஸோ அந்த காஷ புஷ்பத்துக்கு ஒரு ஒரு காந்தி இருக்கு இந்த பரமேஸ்வரன் தன்னுடைய உடம்புல இருக்கிற அந்த பஸ்மமானது இந்த காஷ புஷ்பத்தினுடைய காந்தியை அபிபவத்தா அதை திரஸ்குர்வதா அதை நெக் நெக்குர்வதா அதை கீழ்த்தள்ளும்படியான அந்த பஸ்மனா அந்த பஸ்ம அந்த அவர் உடம்புல இருக்கிற அந்த பூதி அந்த பஸ்மத்தினால் ஆகாஷம் ஆகாசமானது சுக்லயந்தி வெள்ளையாக்கப்படுகிறது சரியா நெக்ஸ்ட் சீதாம்சோ அம்சுஜாலை ஜலதரமலினாம் ஐபிம் கிருத்திம் கிளிந்தந்தி க்ளிந்ததி கிளிந்ததி சந்திரனின் ஒளி கூட்டங்களினால் மேகத்தை போல அதாவது மேகத்திற்கு சமமாக நீல உடைய யானை தோலின் வர்ணத்தை அது குறைக்கிறது அதாவது என்ன சொல்லணும் அப்படின்னா அதாவது இங்கே வந்து அவருடைய தலையில் வந்து சந்திரனை அணிஞ்சுன் இருக்கார் சீதாம்சோகோ அந்த சந்திரன் சீதாம்சோகோ அந்த சந்த் சந்திரனுடைய அம்சுஜாலகி அந்த கிரணங்களனுடைய சமூகத்தினால் ஜலதர மலினாம் அந்த மேகத்தை போல மலினமாக இருக்கின்ற ஐபீம் கிருத்தீம் அந்த அந்த இதை கஜ சர்மத்தை அவர் வந்து போட்டுருக்கார் ந அணிந்து கொண்டிருக்கின்றார் ஆர் அந்த மேகத்தினுடைய மலினம் போல இருக்கின்ற அந்த அந்த கலரில் இருக்கின்ற அந்த நீல கலரில் இருக்கிற ஆர் ஒரு மாதிரி கருத்த கலரில் இருக்கிற அந்த ஐபீம் ஐபீம்னாலே இபக அப்படினாலே யானை அந்த ஐபீம்னா இப சம்பந்தம் அந்த கிருத்திம் அந்த அந்த தோல் அந்த கஜ சர்மத்தை அவர் போட்டுருக்கார் மேலும் மூணாவது என்ன அப்படின்னா கௌமுதீம் இவ தவலாம் அதாவது அந்த சந்திரனுடைய ஒளியினால மேகத்தினுடைய வர்ணம் எப்படி வந்து கருத்து இருக்குமோ அதே மாதிரி வர்ணத்தை உடைய அந்த ஐபீம் கிருத்திம் அதனுடைய வர்ணத்தை குறைக்கிறது இந்த சந்திரனுடைய ஒளியானது மேலும் என்ன அப்படின்னா மூணாவது என்ன அப்படின்னா ஆஹ் கௌமுதீம் இவ தவலாம் காப்பாலி சிரஜம் உத்வகந்தி கௌமுதிமி சந்திர ஒளிக்கு சமமான வெள்ளை கபாலத்தினால் செய்த மாலையை போட்டு கொண்டிருக்கார் யாரு அந்த தனு ஸ்கெல்லாம் போகுது அந்த தனு ஆனது எப்படி இருக்குது அப்படின்னா கௌமுதிமிவ சந்திரிகாமிவ தவலாம் ஒரு ஸ்வச்சாம் காபாலி அந்த அந்த கபால மாலை கபாலம்ங்கிறதே வெள்ளை தானே அந்த கபாலத்தினால் செய்த மாலையை சரஜம் அதை உத்வகந்தி தாரயந்தி தாங்கின்றிருக்கு அதுக்கப்புறம் ஸ்ரீ ராஜஹம்சா மேலும் ஸ்ரீ ராஜஹம்சா அப்படின்னா அவருடைய தாண்டவ காலத்துல ஒரு அட்டஹாசத்தினுடைய ஹாச ஹாச அப்படிங்கிறது இங்கே அட்டஹாசம்னு எடுத்துக்கணும் சிரிப்புங்கிறது இல்லை அந்த அட்டஹாசத்தினுடைய ஸ்ரீஹி அழகு என்பது என்ன அப்படின்னா ராஜஹம்சத்தினுடைய வரிசையை வைத்து கொண்டிருக்கின்ற ஒரு அபூர்வா அற்புதமான ஷரதிவ ஷரத்காலம் போல ஐஷி ஈஷனுடைய சம்பந்தம் ஈஷ சம்பந்தி ஐஷி ஈஷனுடைய சம்பந்தமான தனுகு அந்த மூர்த்தியானது யுஷ்மாக்கம் க்ளேஷம் ஹரத்து உங்களுடைய க்ளேஷத்தை போக்கடிக்கட்டும் க்ளியராக இருக்கா ஸோ வந்து இந்த 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 ஸ்லோகம் வந்து நான் திருப்பி சொல்கிறேன் இது கொஞ்சம் கஷ்டமான ஸ்லோகம் தான் காஷ புஷ்ப சவிம் அபிபவதா பஸ்மனா ஆகாஷம் சுக்லயந்தி இது ஃபஸ்ட்டு வரி அந்தந்த வரிக்கு தனித்தனியா வந்து விடுறது மீனிங் ஸோ அதனால இங்கேருந்து அங்கே சேர்க்கணும் அதெல்லாம் இல்லை இதில் காஷ புஷ்பத்தினுடைய காந்தி ஒளியை திரஸ்காரம் செய்கின்ற அந்த பஸ்மத்தினால் ஆகாயமானது வெள்ளையாக்கப்பட்டது நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் சீதாம்சோஹோ அம்சுஜாலைஹி ஜலதர மலினாம் ஐபீம் கிருத்திம் கிளிந்ததி சந்திரன் ஒளியை ஒளியின் சந்திரனின் ஒளி கூட்டங்களினால் மேகத்தை போல இல்லைன்னா மேகத்திற்கு சமமாக உள்ள அந்த கருப்பு வர்ணத்தை உடைய யானை தோலின் வர்ணத்தை அந்த சந்திர சந்திரனுடைய அம்சுஜாலங்கள் குறைக்கின்றன மூணாவது கௌமு ஒன்று அதாவது கிருஷ்ணதி அப்படின்னா அதுல இருக்கிற தத்கத நைலித்தம் அந்த நீலத்தை தீரஸ்கூர்வந்தின்னு அர்த்தம் புரியுதா ஆஹ் கிளிந்தந்திங்கிற இடத்துல அந்த தெளிக்கிறது இவ சந்திரிக்காவை போல அந்த நில ஒளியை போல சந்திர ஒளிக்கு சமமான வெள்ளை கபாலத்தினால் செய்த மாலையை போட்டுக்கொண்டு இருக்கிறது இப்படி இருக்கிற மேலும் என்ன அப்படின்னா ஹாசஸ்ரீ ராஜஹம்சா ஹாசஸ்ரீ அத்தாண்டவ காலத்தில் அவரால் செய்யப்பட்ட அந்த அட்டஹாசத்தினுடைய ஸ்ரீஹி அப்படின்னா சோபா அழகு என்பது ராஜஹம்ச பங்கீரிவ ராஜஹம்சத்தினுடைய வரிசையை வைத்து கொண்டிருக்கின்ற ஒரு அபூர்வா அற்புதமான ஷரதிவ ஷரத்காலம் போல ஐஷி ஈஸ்வர சம்பந்தமான தனுகு மூர்த்தியானது வஹ கிளேஷம் ஹரத்து உங்களுடைய க்ளேஷத்தை போக்கட்டும் சரியா இப்போ இதே வந்து சரத்காலம் சைட்லேருந்து சொல்லணும் கொஞ்சம் அந்த விபக்தி ஒரு சேஞ்ச் பண்ணி சொல்லணும் இப்போ சரத்கால பட்சத்தில் எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னா பஸ்ம அபிபவந்தியா பஸ்மத்தை அபிபவந்தியா அந்த பஸ்மத்தை கீழே தள்ளுவிட்டு காஷ புஷ் காஷ புஷ்பத்தின் அழகினால் ஆகாஷத்தை சுக்லயி சரியா நெக்ஸ்ட் ஷரத் காலத்தில் சீத்தாசோ அம்சுஜாலை ஐபிம் கிருத்திம் இவ ஜலமலினா மேகமியம் மால் ஜலதரமலினா க்ளிந்தரலத்தில் நன்றாக பளிச்சென்று பிரகாஷிக்கின்ற நில ஒளி அந்த நிலவின் ஒளிகளினால் யானை தோல் போல இருக்கின்ற மேகத்தினுடைய அழு அழுக்கை போக்கடிக்கிறது அங்க வந்து வேகத்தினுடைய மனிதத்தன்மையோடு இருக்கின்ற அந்த யானத்தோலினுடைய அந்த நீலத்தன்மை இல்லைன்னா கருப்புத்தன்மையை இந்த சந்திரனுடைய கிரண் கிரணங்கள் போக்கடிக்கின்றன அங்க சிவபக்ஷத்தில் பார்த்தோம் அதே இந்த ரிவர்ஸ்ல சரத்காலத்தில் ஜம்முன்னு நல்லா பழிச்சுட்டு இருக்கு அந்த சந்திரனுடைய கிரணங்கள் அந்த சரத்காலத்தில் நல்லா பழிச்சுன்று பழிச்சுண்டு பிரகாஷ பிரகாசிச்சுருக்கிற அந்த நிலவின் ஒளிகளால் யானைத்தோல் போல கருத்திருக்கிற மேகங்கள் அங்க மேகத்தினுடைய மலினம் போல கருத்திருக்கிற யானைத்தோல்கள் இங்க யானைத்தோல் போல் இருக்கின்ற மேகத்தினுடைய அழுக்கை கிளிந்ததி கிளிஷ்ணதி போக்கடிக்கிறது சரியா இருக்கா சீதாம்சோ அம்சுஜாலை ஐபீம் கிருத்திம் இவ ஜலதர மலினாம் கிளிந்ததி அபசாரயதி கரெக்டா இருக்கா மூணாவது காபாலீம் ஸ்ரஜம் இவ தவலாம் கௌமுதீம் உத்வகந்தி அங்க வந்து கௌமுதீம் காபாலீம் அங்க என்ன பிடிச்சோம் கௌமுதீம் இவ தவலாம் காபாலி ஸ்ரஜம் உத்வகந்தி சந்திரிகாவினுடைய சந்திரனுடைய ஒளி போல் வெள்ளையாக இருக்கின்ற கபால மாலையை தாங்கி கொண்டிருக்கின்றது அந்த தனு இங்க என்ன அப்படின்னா காபாலும் சஜம் இவ அந்த கபால மாலையை போல வெள்ளையாக தவலாம் வெள்ளையாக இருக்கின்ற கவுமுதியும் உத்வகந்தி எது இந்த சரத்காலம் புரியுறதா உங்களுக்கு கௌமுதியே வச்சுட்டுருக்கு அந்த கௌமுதியானது எது மாதிரி வெள்ளையா இருக்கு அப்படின்னா கபால மாலை மாதிரி வெள்ளையா இருக்கு கிளியரா இருக்கா ம் கபால மாலையை போல வெள்ளையாக உள்ள நில ஒளி நில ஒளியை தாங்கு தாங்கி கொண்டிருக்கின்றது இந்த இது சரத்காலம் ஹாச ஸ்ரீ ராஜஹம்சா ஹாஷ ஸ்ரீ ரிவ ராஜஹம்சா ராஜஹம்சக அதாவது ஹாஸ்யத்தின் அழகை போல உள்ள அந்த ராஜஹம்சத்தோடு இருக்கின்ற அந்த ராஜஹம்சத்தினுடைய வரிசை பங்கி அதோட நிறைய ராஜஹம்சங்கள் நின்றுட்டு அவைகள் அழகாக இருக்கின்ற ஸ்ரீகிங்கிற இடத்துல இந்த இடத்துல அழகுங்கிறது ஒன்று பங்கிங்கிறது ஒன்று அந்த ராஜஹம்சத்தினுடைய ஸ்ரேணியானது இந்த அபூர்வ அழகாக இருக்கின்ற அந்த ராஜஹம்சத்தினுடைய ஸ்ரேணியானது ஷரத்காலத்தில் இருக்குது அந்த ஷரத்காலமானது உங்களுடைய வக கிளேஷம் ஹரத்தும் ஸோ வந்து இங்கே சுவாமியான அந்த ஐஷி ஐஷி தனுஹூ வாக கிளேஷம் ஹரத்து அந்த அந்த ஈ ஈஷ சம்பந்தி தனு அதுமானது உங்களுடைய கிளேஷத்தை போக்கட்டும் ஒன்று அது பிளெஸ்ஸிங்கு இன்னொன்று வந்து இந்த ஷரத்காலமானது நீங்கள் ரொம்ப டென்ஷனாக இருக்கீங்க டென்ஸ்டாக இருக்கிற உங்களை இந்த சரத்காலமானது உங்களுடைய கிளேஷத்தை குறைக்கட்டும் போக்கடிக்கட்டும் புரியுறதா எந்த மாதிரி கிளேஷம் அப்படின்னா மலையகேது ராட்சசன் இந்த மாதிரி உங்களுக்குன்னு இருக்கிற பலவிதமான தொந்தரவுகள் பலவிதமான சத்ருக்கள் உங்களை சுற்றின்னு இருக்கா அவைகளை இந்த இந்த ஆனவன் அந்த கிளேசத்திலேருந்து உங்கள் மனசுக்கு சாந்தியை அளிக்கட்டும் எப்படிப்பட்ட பரமசிவன் அப்படின்னா ஷரத்ருத்துவை போல அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ஃபுல் வர்ணனை அதுக்கப்புறம் இப்படி வந்து நீங்கள் வருத்தத்தில் இருக்கிற உங்களுக்கு இந்த சரத்காலமானது எப்படிப்பட்ட சரத்காலம் அப்படின்னா இந்த பரமேஸ்வரனுடைய தனுஸ் போல தனு போல இருக்கின்ற இந்த சரத்காலமானது உங்கள் உங்களுடைய மனதுக்கு ஒரு மகிழ்ச்சியை ஒரு இன்பத்தை கொடுக்கட்டும் சரியாக்கா இதில் வந்து உபமாலங்காரம் தனுரிவ ஐஷி சரதிவ கிளேஷம் ஹரது உபமாலங்காரம் சரியா